ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549944. இப்ப கொரோனா காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை 2020 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கொரோனா பற்றின பேச்சு தான் அதிகப்படியா இருக்கு. ஸோ இந்த கொரோனால பொறுத்த வரைக்கும் பல பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சுய கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி நம்மள நோய் வராம தற்காத்துக்கிறது, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை எப்படி பில்டப் பண்ணிக்கிறதுன்றதுதான் பொதுவாகவே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களோட பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட ஆரோக்கியத்தை எப்படி ஒன்றும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பா. இப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமா ஸோ மக்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, நம்ம பொதுவாக வந்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, இந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் வந்து அட்டாக் ஆகாத மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம மறக்காமல் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போது ஒரு வைரஸ் இப்போ வந்து ஏசி சிம்டமேட்டிக்காக தான் இருக்குது. அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து அறிகுறிகளே இல்லாமல் இப்போ ஒரு நபருக்கு வந்து அஃபெக்டாக இருந்தால் கூட அறிகுறியே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஸ்னீஸ் பண்ணும்பொழுது, தும்பும் பொழுது இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனால் இன்னொரு நபருக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அதிலிருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம இருந்தால் கூட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை மறக்காமல் அலட்சியத்தனம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நோய் வராமல் தற்காத்து கொள்றதுக்கான முயற்சிகள் தான் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா அதற்கான விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்றதுனால நம்ம அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம அந்த நோயை வராமல் தற்காத்து கொள்றதுக்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது எப்பவுமே நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ப்ராப்பரான ஒரு மெடிசன், இந்த வைரஸ்க்கு இதுதான் மெடிசன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்போது நம்ம சித்தர்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நம்மளோட உடலை வந்து நோய் அணுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு சாப்டரே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிணி அணுகா விதி அப்படின்னு. ஸோ நம்ம உடலை வந்து நோய் அணுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடல் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இளமையோடு வாழலாம் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது நம்ம எப்பவுமே நிறைய பேருக்கு வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு உடலில் வந்து நோய் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. நம்ம ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம மோஷன் சரியாக போகலை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பசி சரியாக இருக்காது, அஜீரணம் இருக்கும், ஒரு மாதிரி மந்தத்தன்மை ஏற்படும், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்பப்போ வந்து எலிமினேட் பண்ணுறதுனால நமக்கு நோய் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த வகையில் நம்மளோட சித்தர்கள் வந்து அந்த காலத்திலேயே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளோட உடலை வந்து நோய் இல்லாமல் எப்படி தற்காத்து கொள்வது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி அதிகப்படுத்திக்கிறது, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை எப்படி நம்ம கொண்டு வரணும், நம்ம சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், இன்னும் எதில் நம்ம தூங்கணும், எத்தனை மணி நேரம் தூங்கணும், அதை எதில் தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம பாய் விரித்து படுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பாயில் கூட நிறைய வகைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குன்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மலைப்பிரதேசத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல்நிலை இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்திலே வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் நம்ம உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேதிக்கு நம்ம மருந்து எடுக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். ஸோ பேதிக்கு வந்து அந்த காலத்தில் மருந்துகள் கொடுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு எல்லாமே வேப்ப இலைகள் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். பட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
பூச்சிக்கு நம்ம மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மாத்திரைகளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான மூலிகைகள் கொண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த விஷயங்களும் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே இயற்கை சான்றே ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நம்ம பேதிக்கு எப்போல்லாம் மருந்து எடுக்கணும்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பேதிக்கு மருந்து எடுக்கணும். அதே மாதிரி 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம வாந்திக்கு மருந்து எடுத்துக்கணும். மாதத்திற்கு ஒரு முறை வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் வந்து சொட்டு மருந்து விடணும். 3 நாட்களுக்கு ஒரு முறை கண்ணுக்கு வந்து மையிடணும், அதாவது அஞ்சனம் இடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நம்மளால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். இதனால் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடலை தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் விலகும். அதாவது இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் சித்தர்கள் வந்து வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் பேஸ் பண்ணி தான் எல்லா வகையான நோய்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விரேச்சனம் அப்படின்னா பேதிக்கு, நம்ம பேதிக்கு மருந்து எடுக்கும் பொழுது வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வமனத்தால் பித்தம் தாழும். வமனம் அப்படிங்கிறது வாந்திக்கு நம்ம மருந்து எடுக்கிறது மூலயமா உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அஞ்சனத்தால் நமக்கு வந்து சளிகள் வந்து நல்லா குறையும். அதாவது நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு மூக்கில் வந்து சொட்டு மருந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டு மருந்து விடுறதுனாலையும் கண்ணுக்கு மையிடுறதுனாலையும் நம்ம உடலில் வந்து தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 முறைகள் தான் முன்னோர்கள் வந்து பேதிக்கு மருந்து சாப்பிடணும், வாந்திக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பேதிக்கு மருந்தும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாந்திக்கு மருந்தும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி மூக்கில் நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணுமே வந்து சரிநிலையில் இருக்கும். உடலை தேங்கியிருக்கக்கூடிய இந்த வாதம், பித்தம், கபம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம உடலை விட்டு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறி சமநிலைமைக்கு வர்றதுனால எந்தவித பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போது இந்த கொரோனா வைரஸ்னால் நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுனால நமக்கு கபம் சார்ந்த விஷயம் நம்மளோட உடலை வந்து தாக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கக்கூடிய அனைத்து வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி பயிற்சி முறைகள் எடுக்கிறது நல்லது. இப்போ பயிற்சி முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுது உடலுக்கு வந்து எந்தவித நோய்களும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அந்த பயிற்சி முறைகள் ஒரு அரை மணி நேரம் நம்ம நேரம் ஒதுக்கி ஸோ நம்ம உடலை வந்து தற்காத்து கொள்றதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், இதுக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து போகணும், இதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. சிம்பிளாக நம்ம வந்து காலை கடன்கள் முடித்ததுக்கப்புறமா நம்ம வெறும் தரையில் உட்காராமல் ஒரு பாயோ இல்லைனா ஒரு காட்டன் துணியோ போட்டு நம்ம சம்மணங்கால் போட்டு உட்காரலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்து ஆசனாஸ்லாம் தெரியும் அப்படின்னா பத்மாசனத்தில் உட்காந்து நம்மளோட மூச்சு காற்றை வந்து மெதுவாக இழுக்கணும். அதாவது வலது நாசியில் காற்றை எடுத்து இடது நாசியில் விடணும், இடது நாசியில் காற்றை எடுத்து வலது நாசியில் விடணும். இந்த மாதிரி ஒரு 10 லிருந்து 20 முறை எடுக்கணும். அதே மாதிரி மூக்கில் சுவாசம் எடுத்து வாய் வழியாக விடணும், வாயில் காற்று எடுத்து மூக்கு வழியாக விடணும். இந்த மாதிரி ஒரு 20 முறை பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேல் குழல் சுவாச இன்ஃபெக்ஷன் கிருமிகள் இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சிகள் செய்கிறது மூலயமாக உடலை விட்டு சீக்கிரமாக வெளியேற ஆரம்பிக்கும். நமக்கு தொண்டை பகுதியில் கிருமிகள் வந்து இருக்கும், அதுவும் வந்து நமக்கு ப்ராப்பராக எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம், நம்ம சாதாரணமாக வந்து எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து நம்மளால் எத்தனை நிமிடம் வந்து நுரையீரலுக்குள்ளே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வெளியிடணும். அதாவது எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து மெதுவாக எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து தம் பண்ணுற மாதிரி காற்றை வந்து தம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து காற்றை வந்து வெளியேற்றணும். ஸோ இந்த மாதிரி வெளியேற்றும் போதே நமக்கு தெரியும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாடி ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த பிளட் சப்ளை வந்து போகிறது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரியான இந்த 3 பயிற்சி முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுமாலே நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். நுரையீரலுக்கு நமக்கு அடிப்பாகம் வரை அந்த காற்றுகள் ஃபுல்லாக போகிறதுனால நமக்கு நுரையீரல் வந்து வலுவடையும். அதே மாதிரி சுவாச குழாய்கள், நுரையீரலுக்குள்ள சின்ன சின்னதாக சுவாச குழாய்கள் இருக்கும்,
நமக்கு ஆல்வியோலை அப்படின்னு சொல்வோம். ஸோ அதுக்குள்ளே ஆக்சிஜன் சப்ளை நமக்கு ஃபுல்லாக போகிறதுனால நுரையீரலுக்கு உள்ள நமக்கு தங்கியிருந்த டஸ்ட்டு இல்லை வந்து சளிகள் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பயிற்சி முறைகள் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மூக்குக்கு வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து இருக்குது. பட் வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தும்ப இலை சாறு வந்து கிடைக்கும். ஸோ அதோடய பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதோடய இலைகள் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று ரெண்டை தட்டி போட்டு ஒரு வெள்ளை துணியில் பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதோடய சாறு வந்து வரும். ஸோ அது வந்து நம்ம 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம மூக்கில் வந்து சொட்டு மருந்து மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுவாச பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு தலைப்பகுதியிலையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீர்கள் வந்து கோர்க்க ஆரம்பிக்கும். நமக்கு தலைப்பகுதியில் அந்த காற்று அறைகள் வந்து இருக்குது. அந்த காற்று அறைகளில் எப்பவுமே காற்றுகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது. பட் ஆனால் அந்த காற்று அறைகளில் ஏதாவது ஒரு கிருமிகளோ இல்லை நீர்கள் கோர்த்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலைபாரம், மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, நேசல் பாலிப், மூக்கில் வந்து சதை வளர்ச்சி அடைகிறது, அடுக்கு தும்பல் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த காற்று அந்த சுவாச அந்த கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா வேது பிடித்தல், நம்ம ஆவி பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேது பிடிக்கிறது மூலமாக அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வேது பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை வேது பிடித்தாலே போதுமானது. ஸோ இப்போ வேது பிடித்தல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அருகாமையிலே இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் போட்டு நம்ம வேது பிடிக்கலாம். வேப்ப இலை, தும்ப இலை, நொச்சி இலை, வெற்றி இலை, இன்னும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மூலிகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடாதோட இலைகள், அதுக்கப்புறம் குப்பை மேனி இலைகள், இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா அந்த அந்த நீர் வந்து பச்சை நிறமாக மாறுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீர்கள் வந்து நம்ம வேது பிடித்தோம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்களும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த சளி தொந்தரவுகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், அதாவது இந்த சளி பிரச்சனைகளுக்கும், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் ஒரு முக்கிய காரணம். நம்ம உடலில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலைப்பகுதியிலும் நமக்கு நீர்கள் கோர்க்க ஆரம்பிக்கும். ஸோ சூடு வந்து இல்லாத அளவுக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதும் நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பை மேனி அப்படிங்கிற மூலிகை வந்து நமக்கு நுரையீரலை சுத்தம் பண்ணுறதோட இந்த சளி தொந்தரவுகள் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தொடர்ந்து 3 நாட்கள் வந்து குப்பை மேனியோட இலைகளை வந்து நல்லா கசக்கி அதோட சாறு வந்து எடுத்துகிட்டு அது கூட ஒரே ஒரு கல்லுப்பு, ஒரே ஒரு 2 கல் வந்து கல்லுப்பு நம்ம போட்டு அதை வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம் அப்படின்னா சளிகள் எல்லாமே நமக்கு வாந்தி மூலமாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இது ஒரு எளிமையான முறை, நுரையீரலும் நல்லாவே சுத்தமாகும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக பேசலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓகே, ஆ சொல்லுங்க. உடம்புக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்துற உணவுப் பொருள் சேர்க்கறதுனால அதுக்குதே சேர்ந்துமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஓகே, அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா உடல் சூடு அதிகமாகுமான்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல. உங்களோட கேள்வி ஒன்ஸ் அகைன் தெளிவா சொல்ல முடியுமா? அதிகமான உஷ்ணம் கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதுனால கழிவு தேக்கம் அதிகரிக்குமா இல்லை குறையுமான்னு கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது என்னாகும், நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்பொழுது அந்த சூட்டு தன்மையினால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவம், நீர் சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து நம்மளோட உடல் வந்து ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் நம்ம சேம் டயட் பிளானில் எடுக்கக்கூடாது.
இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி என்னோட உடல் வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சூடான விஷயங்கள், சூடான உணவுகள் எல்லாமே எடுத்துப்பாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும்பொழுது ஹீட்டான உணவுகள் எடுத்தாலோ, இல்லை ஹீட்டாக இருக்கும்போது குளிர்ச்சியான உணவுகள் எடுத்தாலோ, நம்ம பாடி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த உணவுகள், எந்த குற்றம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே நம்மளோட பாடி வந்து சம அளவு வச்சுக்கிறது நல்ல விஷயம். அதனால் ரொம்ப ஹீட்டான உணவுகள் நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டாம். அதுக்குரிய கேப் விட்டு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த வித பிரச்சனைகளும் வராது. உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தால் ஹீட்டாக இருக்கக்கூடிய உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு முகப்பருவு, கண் எரிச்சல், முடி கொட்டுதல், மலச்சிக்கல் பிரச்சனை, தோல் வறட்சி தன்மை, இந்த மாதிரியான பிரச்சனை. இன்னும் கேட்க போனாக்கா நம்ம வயிற்று பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசிடோட செக்ரேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும், வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான தொந்தரவுகளும் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதனால் உணவுகள் எப்பவுமே நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து வேப்பை இலை கொழுந்தே வந்து போதுமானது. வேப்பை இலையோட கொழுந்து இருக்கு இல்லையா, அதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதோட இலைகள் வந்து பறிச்சுக்கோங்க. நல்லா மையை அரைச்சிட்டு, பேஸ்ட் மாதிரி நல்லா மையை அரைச்சிட்டு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை கொடுத்தால் போதுமானது. ஸோ வெறும் வயிற்றில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். இந்த வேப்பை இலை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கோழைகள், சளிகள் எல்லாமே நமக்கு வாந்தி மூலயமா வெளியேறும். அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மோஷன் வழியாக வெளியேறும். ஸோ வேப்பை இலை கொழுந்தை வந்து நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு சில குழந்தைங்களுக்கு பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, நைட்டு தூங்கும்போது வந்து பல்லு வந்து கடிப்பாங்க, நல்லா கவனித்தோம் அப்படின்னாக்கா நைட்டு தூங்கும்போது பல்லை வந்து கரக்கரன்னு கடிப்பாங்க. ஸோ பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு குடலில் பூச்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெறும் இந்த டீவார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து வந்து குப்பை மேனியோட வேர் எடுத்துக்கலாம். குப்பை மேனியோட வேர் எடுத்துக்கணும். ஒன்று ரெண்டாக தட்டி போடணும். இப்போ வேரோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப எலசா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3-4 வேர்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வேராக இருந்துச்சுன்னா ஒரு வேர் வந்து போதுமானது. ஸோ அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, இப்போது 7 வயசு 8 வயசு பிள்ளைங்க அப்படின்னா 20 ml வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு 30 ml குடிக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 60 ml வரையும் குடிக்கலாம். ஸோ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஒரு விதமான வயிற்றில் ஒரு வலி ஏற்பட்டு குழந்தைங்க வந்து ஒரு 3-6 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இயற்கையான முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உணவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுண்டைக்காய் வந்து நம்ம அடிக்கடி நம்ம குழம்புலையோ இல்லைன்னா நமக்கு பொடி மாதிரி பண்ணி நம்ம இட்லி பொடி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதில் கூட நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் வந்து பூச்சிகள் சேராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பூச்சிகள் சேராமல் பார்த்துக்க முடியும். குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக இந்த பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா இனிப்பு சுவை அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான். நிறைய வந்து பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க. வீட்டில் நீங்கள் சர்க்கரை உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு பனவெல்லம், நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரியான இனிப்பு சுவை வந்து சேர்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக வந்து நகத்தை வந்து கடிக்கிற பழக்கம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வயிற்றில் பூச்சிகள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பூச்சிகள் வந்து சேராமல் பார்த்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் வந்து மூணு ஷர்மா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன?
எனக்கு பிசிஆர் ப்ராப்ளம் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கு மேம். ஓகேமா. அது வந்து 15 mm வந்து சைஸ் இருந்து வந்து ரெண்டு ஓவரியிலுமே. ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து கலாச்சிகை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 10 mm 11 mm கிட்ட வந்துச்சு மேம். வெரி குட். ஸ்கேன் பண்ணும்போது. சரிமா. அதுக்கு அப்புறத்துல இருந்து இப்ப 2 months ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகுது மேம். ஓகே. அது கலாச்சிகை ரெகுலர் எடுத்துட்டு இருக்கேன் மேம் நானு. சரி. பட் வந்து இந்த ஒரு சில டைம் ஸ்பாட்டிங் மட்டும்தான் மேம் இருக்கு. ஓகே. தைராய்டு செக் பண்ணீங்களா? நான் தைராய்டு நார்மல் மேம். நார்மல். ஹீமோகுளோபின்? ஹீமோகுளோபின் 13 இருக்கு மேம். 13 இருக்கு. ஓகேமா. சோ இப்போ பாடி வெயிட் எப்படி இருக்கு? பாடி வந்து 58 kg மேம் நான். ஓகே. உங்க ஹைட் கேட்டு வெயிட் இருக்கீங்களா இல்ல வெயிட் கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கா? ஹைட் வந்து 160 மேம். BMI 22 மேம். 20. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம உணவே மருந்து, நம்ம வீட்ல இருக்க கூடிய மூலிகை விஷயங்கள் கொண்டு நம்ம உடலை இருக்கக்கூடிய நோய்கள் வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்களே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கழற்சிக்காய் அப்படிங்கிற மருந்து நீங்கள் எந்த மருத்துவமனைக்கும் போய் நீங்கள் மருந்துகள் சாப்பிடாமல் வீட்டில் அந்த ஒரு மூலிகை நீங்கள் சாப்பிட்டே வந்து இந்த பிசிஓடைய வந்து குறைச்சிருக்கீங்க. இது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரப்ச்சர் ஆகும். ஸோ இந்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இப்போ பிசிஓடிக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தால் கூட நமக்கு அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதுக்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்மளோட மூலிகை சார்ந்த விஷயங்கள்னால நம்மளோட நோய்களை வந்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போது இந்த கழற்சிக்காயோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், திரிபலச்சூரணம் வந்து எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மூலிகையும் தான் நம்ம திரிபலா அப்படின்னு சொல்கிறோம். இது சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த திரிபலச்சூரணம் எடுக்கும் பொழுது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். டெய்லி காலையில் காலை கடன் முடிச்சதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த பிசிஓடி வந்து தானாகவே ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உடற்பயிற்சி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு மெட்டபாலிசம் நார்மல் இருக்கும், ஃப்ளோவும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு அடி வயிற்றில் வந்து சதைகள் போடக்கூடாது. நமக்கு கர்ப்பப்பை வந்து அடிப்பகுதியில் தான் இருக்குது. ஸோ வயிற்றோட அடிப்பகுதியில் நமக்கு தொப்பை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அசோக மரப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட கஷாயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பிசிஓடிக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு இருக்குது. லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இல்லாமல் மாத விளக்குலேயே நம்ம அந்த சிஸ்டை வந்து ரப்சர் பண்ணி கொண்டு வரோம். ஒரு 3 to 6 months தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன சிஸ்ட் எல்லாமே ரப்சர் ஆகி மாதா மாதம் வந்து ஃப்ளோவிலே நமக்கு வெளியில் வரவழைக்க முடியும். நிறைய பேர் வந்து லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகளை குணப்படுத்தியிருக்காங்க. நீங்களும் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட மருத்துவமனை சென்னை ஆர்ஜிஆர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? செந்தில் குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திண்டுக்கல் மாவட்டம். ஓகே ஃபைன். உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வணக்கம் சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? சரி, இது தும்மலா வருது டாக்டர். ஓகே, எத்தனை நாளா இருக்கு? அலர்ஜி இருக்குங்களா? அலர்ஜி இல்ல மேடம், தும்மல் மட்டும் வருது, தண்ணி தனியா வருது. ஓகே, டஸ்ட் பட்ட உடனே வருதுங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் மேடம், டஸ்ட் பட்ட உடனே தும்மல் வருதுங்களா? ஆமாமா, முத கெமிக்கல்ல வேல செஞ்ச மேடம். ஓகே, வந்து சரி. சோ இப்போ சொல்லுங்க. ஆமாமா, டஸ்ட் பட்டாமே தும்மல் வந்துருது. ஓகே சார், நான் சொல்றது மட்டும் கவனிங்க. இப்போ நமக்கு தும்மல் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அதுக்குரிய சளி மாத்திரையோ இல்லை அந்த தும்மலை வந்து நிறுத்தக்கூடிய மாத்திரைகளும் நம்ம எடுத்துக்கிறோம்.
இது வந்து நிரந்தர தீர்வு கிடைக்காது. இந்த தும்மலோட மூல காரணம் என்னங்கிறத யோசிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நம்ம ஒரு 3 to 4 days நல்லா இருக்கோம், அஞ்சாவது நாள் நமக்கு தும்மல் ஏற்படுது அப்படின்னா என்ன விஷயத்தோடு நம்ம அடாப்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ டஸ்ட்டு படும்போது உடனே தும்மல் வருதா, இல்லை ஏதாவது உணவுப் பொருட்கள் எடுக்கும்பொழுது நமக்கு தும்மல் வருதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா தும்மல் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜியான விஷயங்கள். அலர்ஜியான விஷயங்கள் நமக்கு படும்பொழுது உடனே நம்மளோட உடல் வந்து அதை நமக்கு தும்மலாக வந்து அறிகுறிகள் வந்து நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அப்போது டஸ்ட்டு படும்பொழுது அலர்ஜி ஆகுதுன்றது, நமக்கு தும்மல் ஏற்படுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கெமிக்கலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ அதுவும் உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட பாடியில் வந்து IgG அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அலர்ஜி ரியாக்ஷன்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி தும்பல் பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உணவுப் பொருட்களையும் நமக்கு அலர்ஜி இருக்கும். அது நம்ம பர்டிகுலராக உணவு சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 4 hours நமக்கு சளி பிடிக்குது, தும்மல் அடிக்கடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மதியம் என்ன உணவு சாப்பிட்டீங்க, இல்லை எந்த நேரத்தில் உங்களுக்கு தும்மல் ஏற்படுதோ அப்போது ஒரு 24 hoursக்குள்ளே நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அதே உணவு நீங்கள் ரெண்டாவது முறை எடுக்கும்பொழுது நம்மளோட உடல் வந்து காமிச்சு கொடுத்துரும். நம்ம உடல் வந்து எப்பவுமே நம்ம ஒவ்வாத ஒரு விஷயத்தை வந்து அறிகுறியெல்லாம் நமக்கு வெளி காமிக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அந்த உணவை அவாய்ட் பண்ணுறது மூலயமா இந்த அலர்ஜி பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். குறிப்பாக வந்து அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடல் உணவுகள்னால நமக்கு அலர்ஜி வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் கடல் உணவுகள். நமக்கு தெரியாது நமக்கு வந்து இந்த சளி பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருப்போம், அலர்ஜியான உணவுகளும் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்போம், அப்போது நமக்கு ரிசல்ட்டுன்றதே ஒன்று கிடைக்காது. அதனால் நம்ம உணவு விஷயங்களும் ரொம்ப கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒவ்வாமை விஷயங்கள், ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் போய் பார்க்கலாம், ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், அது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்களுக்கா ஓகே. ஸோ ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர், சுகர் அதெல்லாம் இல்லைங்க, எதுவும் இல்லை. ஸோ என்ன பிரச்சனை? பிரெயினில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தா பிரெயினில் வந்து ஒரு திராவம் கசியும், அதில் கசியறதுனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரி, ஓகே. ஸோ அதனால தான் இப்போது நம்ம கையில் காலில் நடுக்கம் ஏற்படுது, இல்லை நமக்கு வந்து நரம்புகளில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரெயினில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம பார்க்கும்பொழுது கரெக்டாக நம்மளோட மருந்துகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நியர்பை பிரான்ச் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு ரிப்போர்ட்ஸோட நேரில் வந்து பாருங்கள். ஸோ வர்ம சிகிச்சையினால் நம்ம இந்த பிரச்சனையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளும் வந்து நம்ம வர்ம புள்ளிகள்னால அதோட பிரச்சனைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் வர்ம சிகிச்சை மூலமாக, அதே மாதிரி வாதம் நால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேதிக்கு மருந்துகள் கொடுக்கறதோட உள்ளுக்கு வந்து இந்த ராஜ உறுப்புகளை வந்து வலுவடையிறதான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம ரிப்போர்ட்ஸை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் இப்போதைக்கு வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புளிப்பு சுவை, அதே மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ், இது மூணுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம உடல்ல வந்து இந்த வாதமும் இந்த குளிர்ச்சியும் இல்லாம இருந்துச்சு அப்படினா இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து குணமாகும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில அமுக்குறான் கிழங்கு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிட்டு காலையில 5 கிராம் நைட் 5 கிராம் பாலில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நரம்புகள் வந்து நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும், நல்லா ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இந்த அமுக்குறான் கிழங்கு சூரணமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வர்ம சிகிச்சையில் உள்ளுக்கு மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், பயப்பட வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அதுக்கப்புறம் மூச்சு உடம்புலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தா. சரி சொல்லிட்டு ஆஸ்பிரேட்டின் போனா ஆஸ்மா ப்ராப்ளம் என்ன இருக்குமாங்க, அங்கேயும் இல்ல ஆஸ்மாவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, அவங்க மூச்சு விடும் பொழுது தாய்ப்பால் கரெக்டா குடிச்சாங்களா? எத்தனை வயசு வரையும் குடுத்தீங்க? 1.5 வயசு. ஓகேம்மா, அப்போ கவலைப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து சூடு, உடல் சூடு அதிகமாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ குழந்தைகள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும், அவங்க மூச்சு விடும் பொழுதோ இல்லை பேசும்போது திணறாங்களா. இப்போது அதே மாதிரி மூச்சு வந்து வேக வேகமாக விடுறாங்களா, நார்மலாக விடுறாங்களா இல்லை வேக வேகமாக விடுறாங்களான்னு பாருங்கள். விளையாடும் பொழுதும் மூச்சு அதிகமாக வாங்குதா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கவனிங்க. இது கவனித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உடல் சூடு அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேர்க்குரு வர மாதிரி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்ணில் வந்து அடிக்கடி வந்து அழுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரின் போகும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே உடல் சூடான அறிகுறிகள். ஸோ சூடு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு முறை பயப்படாமல் எண்ணெய் வச்சு தலை குளிக்க வைங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாக நல்லெண்ணெய் வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண உடனே ஒரு 2 பல் வந்து பூண்டு, ஒரு 4 மிளகு 1-2 தட்டி போட்டு அந்த எண்ணெயில் நல்லா காய்ச்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் தலை குளிக்க வைங்க. இப்படி குளிச்சிங்க அப்படின்னு குளிக்க வச்சிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். எப்போ தண்ணி கொடுத்தாலும் சுடு தண்ணி கொடுங்க. தொண்டையில் வந்து கிருமிகள் வந்து இருக்கிறதுனால நமக்கு அப்பப்போ வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சுடு தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா தொண்டை பகுதியில் அந்த சூடு படுற மாதிரியான முறையில் வந்து வாய் கொப்பளிக்கணும். டெய்லி காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, 2 வேளையும் வாய் கொப்பளிச்சுட்டு படுக்க சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக பால் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பால் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகையும் கிடைக்கும். சம அளவு எடுத்து பொடி பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது அதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் வெறும் மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் வந்து தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நாக்கில் தடவி விட்டுறணும்.
ஸோ அந்த மிளகு வந்து தொண்டை பகுதி வழியாக நமக்கு சப்பி உள்ள சாப்பிடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சரியாகும். அப்புறம் ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணியில் ரெண்டு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டு அந்த மஞ்சள் தண்ணியை வந்து உள்ளுக்கு வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு எட்டு பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அந்த பூண்டையும் வந்து கொடுங்க, அந்த தண்ணியும் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து சளி வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக குப்பை மீனி உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும், ஒரு கைப்பிடி அளவு குப்பை மீனி எடுத்துக்கோங்க. கையிலேயே பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாறு வந்து வரும். அந்த சாரோடு சேர்த்து ஒரு கல் கல்லுப்பு போட்டு வெறும் வயிற்றில் வந்து கொடுத்துருங்க. இந்த சளிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாந்தி மூலிமா வெளியேறும், இல்லை மோஷன் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கடுத்து நம்மளோட மருத்துவமனையில் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் மூலிகை சார்ந்த மருந்துகளில் இதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நைட்டு வந்து தூங்கும் பொழுது தேங்காய் நெல்லை பூங்கற்பூரம் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதியிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுக்க வைங்க. குளிர்ச்சியான சப்போஸ் சில்லுன்னு வந்து கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ இல்லை சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம், சித்த மருத்துவத்தில் 4448 நோய்க்கு மருந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வர பாக்டீரியா வைரஸ் நோய்களுக்கெல்லாம் அந்த 4448 வருமா இல்லை வராதுங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இந்த வாதம் பித்தம் கபம் இதை சார்ந்து தான் எல்லா வகையான நோய்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலை பாதிப்படைகிறதுனால கபம் சார்ந்த பிரச்சனையினால் நமக்கு இந்த உயிரிழப்பு வந்து ஏற்படுது. அப்போது சித்தர்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுரம் வகைகளை, அதாவது நமக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ 64 வகையான ஜுர வகைகளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸோட அறிகுறிகளும் அந்த கபசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 64 வகையில் ஒரு வகை சொல்லக்கூடிய கபசுரத்துலேயும் இருக்கக்கூடிய அறிகுறிகளும் ஒத்து போகிறதுனால தான் நம்ம இந்த கபசுர குடிநீரை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அறிகுறிகள் அந்த காலத்திலேயே அந்த 4448 நோய்களுக்கு ஒன்றான அந்த கபசுரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மூலிகைகள் தான் நம்ம இப்போ வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அதை வந்து ரிசர்ச்லேயும் வந்து இப்போது கபசுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் டோட்டலாக வந்து 11 மூலிகைகளில் இந்த வைரஸோட தாக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய மூலிகைகள் வந்து நம்மளோட டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிஹெச் லெவலை விட நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கரோனா வைரஸோட பிஹெச் லெவலை விட இந்த கபசுரத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளோட பிஹெச் லெவல் ஹையாக இருக்கிறதுனால நம்ம அந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து பயப்படாமல் இந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம், வாழ்வியல் மாற்றத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து அவங்களோட ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞானத்திலே வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் அறிகுறிகளோட மருந்துகளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோயோட அறிகுறிகள் தான் இப்போ ரிசர்ச்சில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய மூலிகைகள் அப்போவே சித்தர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஃபைனல் டிசிஷன் இனிமேல் சொல்லுவாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், வந்து எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும், திருவேற்காடுலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா. எங்க பொண்ணுக்கு வயசு 20 மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? அவங்களுக்கு வந்து ஏர் ரொம்ப லாஸ் ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் 13 வயசு இருக்கும் முடி நல்லா அடர்த்தியா நல்லா வருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே முடி கொட்ட ஆரம்பிச்சது. இப்ப வந்து இன்னும் ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, அது இப்ப வந்து சரியா இப்ப பீரியட்ஸ் வருது. ஆனா 2 நாள் 3 நாள் 2.5 நாள் அப்படிதான் வரும். ஆனா இப்ப முடி ரொம்ப தொடர்ந்து கொட்டுது மேடம். ஓகேம்மா, பொடுகு இருக்கா? சுத்தமா இல்ல இல்லையா? இப்ப பொடுகு அடுவா எதுவும் இல்ல. இப்ப வந்து குட்டி குட்டி பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அறிக்கைது குட்டி குட்டி பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். சரி, ஓகே. ஸோ இப்போ தான் வந்து டேண்ட்ரஃப் வந்து கிளியர் ஆகிருக்கு, இனிமேல் தான் புதுசாக வந்து முடி வளர ஆரம்பிக்கும்.
இது வந்து டெம்பரவரி ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தற்காலிகமாக முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்குது. இது ஏஜ் இருக்குது, அதனால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஹேர் ரூட்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்கிற வரைக்கும் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த பிசிஓடி ஹார்மோன் பிரச்சனைனாலும் நமக்கு முடி கொட்டும். இது ரெண்டுமே விஷயம் இருக்கிறதுனால நமக்கு ஹேர் லாஸ் இருக்குது. ஸோ இப்போ டேண்ட்ரஃப் வந்து 100% உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு உள்ள வந்து அயன் ரிச் ஃபுட், இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். அதாவது கருவேப்பிள்ளை, முருங்கைக்கீரை, மாதுளம்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், பீட்ரூட்டு, வெல்லம், கேழ்வரகு, இந்த மாதிரியான உணவுகள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நமக்கு இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமாகும். எப்பவுமே முடி கொட்டுறதுக்கு நம்ம வெளி பிரயோகமாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்னால நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. இதுதான் உண்மை. நமக்கு உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள்னால தான் நமக்கு முடி வந்து திரும்ப வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நமக்கு ட்ரைனஸ்னால முடி கொட்டும். நமக்கு தலையில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயில் வச்சாலும் முடி கொட்டும், ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் முடி கொட்டும். அதனால் எக்ஸசிவாக இல்லாமல் நார்மலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஜென்டலாக ஒரு 20 minutes மட்டும் மசாஜ் கொடுக்கலாம். நமக்கு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே வந்து நமக்கு முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு 3 to 6 months அப்புறம் தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். குட்டி குட்டியாக வந்து பேபி ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது நல்லா வளர்ச்சி அடைந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு ஒர் 3 to 6 months ஆகும். தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுக்கடுத்து பேசிக்காக வந்து தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். நமக்கு தண்ணி கம்மியாக குடித்தால் கூட நமக்கு முடி கொட்டும். ஒரு 3 liters, 3.5 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை வேர்வை ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஒரு சில பர்சனுக்கு வந்து வேர்வை நார்மலாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து குடிக்கிறது நல்ல விஷயம். இது வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பத்மாசனத்தில் உட்காந்து, அதில் சமணம் காடில் உட்காந்து கைகளை வந்து முதுகு பக்கமாக பின்னாடி பக்கமாக கட்டிட்டு தலையை வந்து தரையில் தொடுற மாதிரியான பயிற்சிகள். நம்ம நெற்றி பகுதி வந்து தரையில் படணும். இந்த தரையில் பட்டுட்டே ஒரு 20 நிமிஷம் வந்து இருக்கணும். அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நேராக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கீழே குடிஞ்சு தரையில் தொடணும். அப்புறம் திரும்ப நேராக உட்காந்து கீழே குடிஞ்சு தரையை தொடணும். ஸோ என்னாகும் அப்படின்னா நமக்கு நம்ம தலையை வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம கொண்டு போகிறதுனால ரத்த ஓட்டம் வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து அதிகமாக போகும். நம்மளோட ஸ்கேல்புக்கும் வந்து அதிகமாக போகிறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து முடி வளர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியும் கூட சேர்த்து வந்து பண்ண சொல்லுங்கள். அதுக்கடுத்து பிசிஓடியும் நமக்கு கிளியர் ஆகிறது நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு பாடியில் வந்து ஹேர் லாஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபட்சமாக மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு முடி கொட்டும். அதாவது நம்ம உடலோட ஆரோக்கியம் நம்ம 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடியில், அடுத்து நம்மளோட தோலில். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடல் ஏதாவது தொந்தரவுகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஸ்கின்ல இருப்பாங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கும்பொழுது அவங்களோட தோல் வந்து கருமை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி ஸ்கின் டோன் வந்து மாற ஆரம்பிக்கும், ஹேர் லாஸ் ஆகும். ஸோ ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் நம்ம பாடியோட ஹெல்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கூட சைட் பை சைட் சத்தான உணவுகளும் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம்னா திரும்பவும் வந்து முடி வளர ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், மேடம் பேசுங்க. நிச்சயமா பேசலாம். உங்களோட பேர் என்னமா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் என் பேர் கீதாங்க, திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. மேடம் கால் வலி, முட்டி வலி அதிகமா இருக்குங்க மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னம்மா? முட்டி தேய்மானம் ஆகி போச்சுங்க மேடம், ரெண்டு முட்டியுமே. நான் நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன், என்னால எதுவும் முடியல. என்னோட வயசு வந்து 60. சரி சரி, ஓகே. இப்போ நமக்கு பொதுவாகவே வந்து எப்படி நமக்கு வயதாகும் போது நமக்கு தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்குதோ, கருமை முடி வந்து வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். பட் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட பாடி வெயிட் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து போன்ஸுக்கு தேவையான கால்சியம் சத்து. எப்பவுமே நமக்கு மூட்டுகளில் வலி அப்படின்னா அந்த மூட்டுகளில் வந்து பிரச்சனை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சத்து குறைபாடுனால கூட நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் சத்து உள்ள உணவுகள், கால்சியம் மாத்திரைகளாக எடுக்காமல்
கால்சியம் உணவுகளாக எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம மாத்திரையை சார்ந்து ஆர்டிஃபிஷியலாக சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ, ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கால்சியம் மாத்திரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கிறீங்க, இப்போ கால்சியம் மாத்திரை வந்து ஒரு 500 mg நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பாடிக்கு தேவையான கால்சியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி கால்சியம் எல்லாம் நமக்கு யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடணும். அப்படி ஆகாமல் நமக்கு பாடியிலே வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா, நமக்கு கிட்னியில் வந்து கால்சியம் ஸ்டோனாக வந்து மாற ஆரம்பிக்கும். கிட்னியில் கல், நிறைய பேர் கால்சியம் மாத்திரை எடுத்து எடுத்து கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸோடு நிறைய பேர் வந்திருக்காங்க. இயற்கையான முறைகள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பிரண்டை வந்து எடுத்துக்கலாம். பிரண்டையில் வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து வந்து இருக்குது. ஸோ பிரண்டை வந்து தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா போன்ஸ்க்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியும் ப்ராப்பராக வந்து எடுக்கணும். அப்போ தான் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு, தேவையில்லாத நியூட்ரிஷன்ஸ் எக்ஸசைவாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கால்சியம் உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இளம் வெயிலில் உட்காருங்க. விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கிறதுனால எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மூட்டுகளில் வந்து நமக்கு ரத்த ஓட்டமும் அங்கே இருக்கக்கூடிய வலிகள் குறைக்கிறதுக்காக சுக்கு வந்து நீங்கள் 10 மாதிரி போடலாம். சுக்கு வந்து பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை வீட்லேயே நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் முடிஞ்சால் வந்து முட்டையோட வெள்ளை கருவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லைனா பிளெயினாக வந்து தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மாதிரி ஒரு திக்காக நம்ம மருதாணி போடுற மாதிரி மூட்டுகளை வந்து 10 மாதிரி போடுங்க. இது கூட நாட்டு மருந்து கடையில் அமுக்குறான் கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற 2 மூலிகையும் கிடைக்கும். இது சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் 2 வேளை பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒத்தடம் சுக்கு 10 கொடுத்ததுக்கப்புறமா சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு திக்கான துணியில் இல்லை டர்க்கி டவலில் வந்து நல்லா ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். கீழே சமணம் கால் போட்டு உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ யாருமே வந்து சமணம் கால் போட்டு உட்காரதில்லை, எல்லாமே டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம், தரையில் யாருமே உட்காரதில்ல. சமணம் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றதுனால நம்ம எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும், ஜாயின்ஸ் எல்லாமே நல்லா மடங்கி விரியறதுனால ரத்த ஓட்டமும் நல்லா போக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க, இல்லைனா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதை வர்ம சிகிச்சையின் மூலயமாக எலும்புகளும் நரம்புகளும் வலுவடைகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறதுனால வலிகள் வந்து மருந்துகள் எடுத்து 15 நாளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். வர்ம சிகிச்சை வந்து ஒரு 8 சிட்டிங்ஸ் நம்ம எடுக்கிறதுனால வலிகளும் இல்லாமல் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என்னுடைய நரம்பு அப்படியே கையெல்லாம் வலி எடுத்துக்குமா? அப்புறம் இந்த மாதவிடாய் சமயத்துல ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறாங்க. இது மாதவிலக்கு ஏற்பட்டதுல இருந்தே இருக்குங்களா, இல்ல இப்ப நடுவுல தான் அந்த மாதிரி இருக்கா? அவங்க முதல் முறை அவங்க மாதவிலக்கு ஏற்பட்டதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல நடுவுல தான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்க. சரி, ஓகே. சோ இப்போ பாத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த நோயை அந்த வலியை தாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து இல்லாமல் இருக்கிறதுனால, உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அந்த வலியை வந்து அவங்களால தாங்க முடியாது. இயற்கையாகவே மாதவிலக்கு ஏற்படும் பொழுது நமக்கு வலிகள் வந்து இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரியறதுனால தான் நமக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஆக ஆரம்பிக்குது. அந்த சுருங்கி விரியும் பொழுது நமக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நல்ல ஆகாரமான உணவுகள் வந்து கொடுங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்ற மாதிரியான நிறைய கீரை காய்கறி பழங்கள் இது மாதிரியே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து பூ படைகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1 மாத காலம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள், உணவுகள் எல்லாமே அவங்கள
வந்து நல்லா கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக நார்மலாக எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பெண்களும் சரி ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு ஏற்படும் பொழுது முதல் மாதம் எப்படி அவங்கள கவனித்தோமோ அதே மாதிரி நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து களி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உளுந்து களி, அப்புறம் நல்லெண்ணெய் நிறைய கொடுப்பாங்க, அப்புறம் வாழைப்பழத்தில் வந்து நல்லெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, எள்ளு உருண்டை வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகனான ஒரு உணவுப் பொருட்கள். வாழைப்பூ வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதவிலக்கு சமயத்தில் ஏற்படணும். மாதவிலக்கு சமயத்தில் நம்ம அந்த உளுத்தங்களி வந்து நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது இடுப்பு எலும்புகளும் கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மசில்ஸும் நல்லாவே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து பெண்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது நல்ல விஷயம். எள்ளு எதுக்காக எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அந்த மாதவிலக்கில் அப்பப்போ வெளியேற ஆரம்பிக்கும், அதனால தான் எள்ளு வந்து எடுத்துக்க சொல்கிறது. இப்போ வந்து செவ்வாழை வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம். செவ்வாழை பழத்தையும் நல்லெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சாப்பிடும் பொழுதும் நல்லாவே அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழைப்பூ வந்து நிறைய கொடுங்க, மாதுளம்பழம் நிறைய கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாலே அந்த நோயை வந்து தாங்கக்கூடிய தன்மை வந்துடும். அதுக்கு அடுத்தபட்சமாக ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னா நம்ம அலட்சியத்தனமாகவும் இருக்கக்கூடாது, பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை நார்த்திசு கட்டிகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அது நார்மலாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம உணவுலேயே வந்து அவங்கள சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தரச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லேன் கிட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.